கோவிட் பாதிப்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனையின்போது பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்பதற்கு இசைவு தெரிவித்துள்ளன இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்திகள் சார்க் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை பூட்டான் நேபாள் மாலத்தீவு உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் இணைந்து கோவிட் பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை முறியடிக்க யுக்தி அமைத்து செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தார் இதற்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்ததுடன் பிரதமரின் அழைப்பை வரவேற்றிருந்தனர் இதையடுத்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் இதற்கிடையே கொரோனா வைரசை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் வலியுறுத்தியுள்ளாா் காய்ச்சல் இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளவர்கள் வெளிச்சமான காற்று வசதி அதிகம் இருக்கக்கூடிய அறைகளில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் தாங்கள் அதிகம் விரும்புவோரை பாதுகாக்கவே தனிமையில் இருப்பதை உணர்ந்து அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா்